நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வெயிட் லாஸ் பவுடர் தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து ஒரு டிஃபரெண்டான வெயிட் லாஸ் பவுடர் தான். இதை நீங்க வந்து உணவாகவே சாப்பிடலாம். இதை நீங்க வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரியே சாப்பிடலாம். இது வந்து வேற எதுவும் இல்லைங்க, ஹெல்த் மிக்ஸ் தான். அதாவது தமிழ்ல சொல்லலாம் சத்து மாவு தான். நம்மளோட வீட்டுல இந்த சத்து மாவு மட்டும் இருக்குது அப்படின்னா இன்ஸ்டன்டா நம்ம அந்த சத்து மாவு வீட்டுல செய்யற சத்து மாவு வெளில வாங்காதீங்க. வீட்டுல செய்யற சத்து மாவு மட்டும் இருக்குது அப்படின்னா இந்த சத்து மாவு அப்படி இன்ஸ்டன்டா எடுங்க, எடுத்துட்டு இம்மிடியட்டா கிண்டுங்க. கிண்டி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரெண்டே நிமிஷத்துல ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னொன்னு, நம்ம வெயிட் லாஸ் டயட்ல இருக்கும்போது ரொம்ப ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்றது எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டத்துல நம்ம வந்து நம்மளோட வெயிட் லாஸ் அப்படி ஃபுல்லா வந்து ஸ்டாப் ஆகும். சோ நீங்க அந்த மாதிரி டயத்துல இந்த ஹெல்த் மிக்ஸ் உங்க வீட்டுல ரெடிமேடா இருந்துச்சுன்னா இதை வச்சு நம்ம சத்து மாவு லட்டு வந்து பண்ணலாம். அது நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸும் ஆன மாதிரி ஆயிடும். இன்னொரு ஒரு இந்த சத்து மாவு இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து நம்மளோட வெயிட் லாஸ் எங்க ஸ்டாப் ஆகாம பாதுகாக்கும். அது எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பால் குடிக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு ஆரோக்கியம் சொல்லிட்டேன். இந்த பால் நம்ம போட்டு நம்ம எதை வந்து குடிக்கிறோம், ஹார்லிக்ஸ் பூஸ்ட் காம்ப்ளான். ஆனா இந்த பால் வந்து ஹெல்தி, இந்த பால் நம்ம ஆட் பண்றோம்ல ஹார்லிக்ஸ் பூஸ்ட் காம்ப்ளான், அது எதுவுமே உடம்புக்கு வந்து ஹெல்தி கிடையாது. அதோட இன்கிரீடியன்ஸ்ல போய் பாருங்க, எக்கச்சக்கமான சுகர் வந்து இருக்குது. சோ எதுவுமே ஹெல்தி ஹெல்தின்னு சொல்லி ப்ரொமோட் பண்றத நீங்க நம்பாம அதோட இன்கிரீடியன்ஸ் போய் நீங்க பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்க வந்து முடிவெடுங்க அது ஹெல்தியா ஹெல்தி இல்லையான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்றது அப்படியே நம்பாதீங்க. நமக்கு வீட்டுல இன்ஸ்டன்டான இந்த ஹெல்த் மிக்ஸ் இந்த சத்துமா ரெடியா இருந்துச்சுன்னா அதை நம்ம ஹார்லிக்ஸ் அட்டி பூஸ்டர் நம்ம இம்மிடியட்டா நம்ம போட்டு குடிச்சோம்னா நமக்கு சூப்பரான ஈவினிங் டைத்துல நமக்கு குடிக்கிறதுக்கான சுவையான பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த சத்துமாவை நான் என்னால வெயிட் லாஸ் பவுடர்னு சொல்றேன் அப்படின்னு நமக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இந்த சத்துமாவை எப்பவுமே நம்ம வீட்டுல இருக்கு அப்படின்னா நம்மளோட வெயிட் லாஸ் ஜர்னி தேவையில்லாத அன்ஹெல்தி ஃபுட் நம்ம சாப்பிட்டு நம்ம வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டாப் ஆகாம இருக்கும். இந்த சத்துமாவை எப்பவுமே இருக்கலாம். சோ நம்ம எப்பவுமே ஹெல்தி டேல வெயிட் லாஸ் பண்றதுக்கு இந்த சத்துமாவை நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த சத்துமாவை வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு வயசு குழந்தையில இருந்து 65-70 வயசு வரைக்கும் எல்லாருமே வந்து சாப்பிடலாம். நம்ம உடம்புக்கு அவ்வளவு நல்லது அந்த சத்துமாவு. இந்த சத்துமாவு எப்பவுமே வெளியில வந்து வாங்கவே வாங்காதீங்க, வீட்லயே செய்யுங்க. ஏன்னா வீட்டுல செய்யறீங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஹெல்தியான பொருள் நம்ம கொஞ்சம் அதிகமாக போடலாம். யூஸ்வலாவே அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சத்துமாவை வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை திரிச்சு வச்சுக்கோங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவை நிறைய வந்து திரிப்பாங்க, கிட்டத்தட்ட 5 kg, 7 kg இந்த மாதிரி வந்து திரிச்சு வந்து வச்சிருப்பாங்க வீட்டுல. சோ நான் சென்னையில இருக்கும்போது என் வீட்டுல எப்பவுமே ஆட்டோ 2 பெரிய டப்பா முழுக்க சத்துமாவு வந்து இருக்கும். நான் எப்பெல்லாம் ரொம்ப லேசியா ஃபீல் பண்ணேன் சத்துமா எடுத்து நான் படுக்க குடிச்சிருவேன். அதே மாதிரி அம்மா மாமா வந்து மதுரையில இருக்காங்க, அம்மா இங்கேயும் வந்து ஒரு 2 பெரிய டப்பா வச்சுக்கோங்க. அக்காவுக்கும் வந்து பண்ணி வந்து கொடுத்துருவாங்க சத்துமாவை. சோ 7 kg, 8 kg இப்படிதான் வந்து அம்மா வந்து சத்துமா வந்து பண்ணுவாங்க. சோ நம்ம சத்துமாவை திரிச்சுட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கீங்க, கிட்டத்தட்ட 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. இப்ப சத்துமாவை எப்படி திரிக்கலாம் அப்படின்றத அம்மா உங்களுக்காக வந்து செஞ்சு காட்டுவாங்க. வாங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பாத்துட்டு வந்துடலாம். சத்துமாவுக்கு தேவையான பொருட்கள் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இது வந்து கோதம்பை, கோதம்பு 1/2 கிலோ, கருப்பு உளுந்து 1/2 கிலோ, பாசி பயறு 1/2 கிலோ, கேப்பு 1/2 கிலோ, கம்பு 1/2 கிலோ, கேரளா மட்டை அரிசி 1/2 கிலோ, தினை 1/2 கிலோ, சாம்பை 1/2 கிலோ, விறகு 1/2 கிலோ, குதிரை வாழை 1/2 கிலோ. இது வந்து சிறுதானியங்கள் அரிசி. இது சோளம், சோளம் 1/2 கிலோ. இது நிலக்கடலை 1/2 கிலோ, கொட்டுக்கடலை 1/2 கிலோ, பாதாம் 200 கிராம், இது 5 கிராம் ஏலக்காய், 50 கிராம் சுக்கு, ஓமம் 10 கிராம். நம்ம ஜீரண சக்திக்கு தான் இந்த சுக்கு ஓமம் ஏலக்காய் சேர்க்கிறோம். அதுக்கு வந்து உடம்புக்கு வந்து ஹெல்தியான இது. இத்தனை பொருளும் 14-17 பொருட்கள் இதில் சேர்ந்துருக்கு. சத்தான பொருட்கள் நம்ம சாப்பிட்றதுனால நல்ல உடம்புக்கும் நம்மளுக்கு ரொம்ப நல்லதுப்பா. சட்டி நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம கோதுமையை போடுறோம் 1/2 கிலோ கோதுமை. இப்போ வந்து நான் காமிச்சிருக்க பொருள் இருக்குல்லப்பா, அந்த பொருளை வந்து நான் ஒன்று ஒன்றா வறுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கப்பா, இப்போ வந்து நல்லா வறுத்துருச்சு, நல்லா ப்ரௌன் ஷேடாக வந்துருச்சு. நல்லா இப்போ வந்து கோதுமை வந்து வெடிக்குது பாருங்க, இப்போ வெடிக்குது. நம்ம வந்து நல்லா 4 பக்கமும் நல்லா கிளறி விடணும், இல்லாட்டா 1 பக்கமாக இருந்துச்சுன்னா கருக ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா டப்பு டப்பு டப்புன்னு வெடிக்குது, நல்லா வெறுத்து அறுத்துட்டு இப்போ நம்ம எடுத்து இதை ஒரு கிண்ணத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம்.
இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து பாசி பயிர். இப்போ வந்து நம்ம கோதுமை எப்படிப்பா வறுத்துருக்கோம் அதே மாதிரி தான் நம்ம கைவிடாமல் நாலு பக்கமும் கிண்டி நல்லா வறுத்து விடணும். வறுத்து விட்டுட்டு ஏன்னா இது வந்து நம்ம வந்து 6 மாதம் வரை நம்ம வந்து இதை வந்து நம்ம வச்சுருக்குறோம். அதனால் கை விடாமல் நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிறணும். பாருங்கப்பா இப்போ நல்லா வறுத்துருக்கோம். பச்சை வாடை போகிற அளவுக்கு வறுத்துக்கிறணும். கருக்கீரக்கூடாது. கருக்கிட்டோம்னாக்க நம்ம சாப்பிடும் போது அந்த கருகின வாடை வந்துடும், மாவும் வேஸ்ட்டாக போயிடும். மெயினாக கறிக்கிறாம நல்லா வறுத்தாச்சு. இது வந்து பாசி பயிறு, நல்லா வறுத்தாச்சு. அதையும் நம்ம கொட்டிக்கிடுவோம். இது வந்து கேப்பப்பா. இதையும் நம்ம கைவிடாம கிண்டணும். இப்போ பாருங்க, இப்போ போட்ட உடனே கேப்பை வந்து அப்படி வெடிக்குது பாருங்க. கை விட்டோம்னா கருகி போயிடும். கைவிடாம நாலு பக்கமும் கிண்டணும். பொடி தானியனால சீக்கிரமா வறுத்து வைக்கிறோம். இப்ப வறுத்தாச்சு. இப்ப அதையும் தூக்கி இதெல்லாம் கொட்டிக்கிறோம். இது கம்புப்பா. இத இதையும் நம்ம வறுத்துக்கிறோம். இது கேரள மட்டை அரிசி. இப்போ நம்ம கேரள மட்டை அரிசி போட்டோம்னாப்பா நல்லா வறுத்தாச்சு. அதை எடுத்து கிண்ண வேற பாத்திரத்தில் மாற்றிக்கணும். அடுத்தது சோளம். இப்போ நம்ம சோளத்தையும் வறுத்தாச்சு. நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு. அதை எடுத்து வேற பாத்திரத்தை மாற்றிக்கணும். இது திணை அரிசிப்பா. இப்போ அந்த அரிசியை திணையை வறுத்தாச்சு. இதை வந்து ஆற விடுறோம். ஆற விட்ட பிறகுதான், நல்லா ஆறின பிறகு நம்ம மிஷின் கொண்டு போய் அரைக்கணும். இது சாம்பை அரிசி வறுத்தாச்சுப்பா. இது குதிரைவாளி. இது வரகரிசிப்பா. இதையும் வறுத்துக்குவோம்.
வரகரிசிப்பா இது வறுத்தாச்சு. இப்ப பாத்திரத்தில் மாட்டிக்கணும். இப்ப வறுக்க போறது கருப்பு உளுந்து. இந்த கருப்பு உளுந்த வந்து நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுத்ததே கிடையாது. எந்த பிள்ளைகளுக்கு இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு வந்து கருப்பு உளுந்துலாம் ரொம்ப சேர்க்க மாட்டாங்க. அதனால இந்த சத்து மாவுல நீங்க இந்த கருப்பு உளுந்து சேர்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல சத்தான இது. இட்லிக்கு கூட நம்ம உளுந்து வெள்ளை உளுந்து தான் போடுறோம், கருப்பு உளுந்து நம்ம போடுறது கிடையாது. அதனால நீங்க கருப்பு உளுந்துல அவ்வளோ சத்து இருக்கு. இடுப்பு வலிக்கு எலும்புக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப உரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய இந்த கருப்பு உளுந்தை நீங்கள் நம்ம சேர்த்துருக்கோம். கருப்பு உளுந்து நல்லா வறுத்தாச்சு. அந்த சூட்டோடைய இந்த சுக்கையும் போடுறோம். இப்போ அதில் ஏலக்காவையும் போடுறோம். அதில் இந்த ஓமத்தையும் போடுறோம். நல்லா போட்டோடனே அந்த ஓம வாசம் நல்லா வெளியேறும். அப்படி ஒரு வாசம் வரப்பா அரிசி. இப்போ எடுத்து நம்ம இதில் எடுத்து கொதிக்கணும். அதே சட்டியிலே பாதாம் வறுக்கிறோம். ரொம்ப வறுக்கக்கூடாது, சும்மா சூடு இது சூடு ஏற வரை கொஞ்சம் வறுத்துக்கணும். வறுத்து போட்டுக்கணும். அதையும் எடுத்து வறுத்தாச்சு லைட்டாக. சூட் பொட்டுக்கடலை ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. நம்ம உளுந்து பாசிப்பயறு கம்பு இதெல்லாம் நம்ம வந்து அதிகமாக அதுக்கு வந்து ஜாஸ்தி வறுத்தோம். இதுக்கு வந்து சும்மா லைட்டாக தான், இதெல்லாம் வறுத்த பொருள் தான். அதனால் இதை வந்து லைட்டாக வறுத்தா போதும். இதையும் லைட்டாக வறுத்தாச்சு. நான் நிலக்கடலை பருப்பு இது தோலை பூரா எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதை லைட்டாக ஒரு 5 நிமிஷம் வறுத்தது. இப்போ நம்ம எல்லாத்தையுமே 17 பொருட்கள்ப்பா 17 பொருளையும் நம்ம வறுத்து எடுத்து முடித்தாச்சு. இப்போ அடுத்தது மிஷினுக்கு கொண்டு போகணும். ஆற வச்சு மிஷினுக்கு நல்லா ஆறின பிறகு நம்ம மிஷினுக்கு கொண்டு போகணும். இப்போ நம்ம மிஷினுக்கு போகிறோம் அரைக்கிறதுக்கு. இப்போ சத்து மாவு வந்து மிஷினில் போய் திரிச்சு கொண்டு வந்திருக்கோம். இப்போ சத்து மாவு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த சத்து மாவை நல்லா பல்காக 5 கிலோ 7 கிலோ 3 கிலோ இந்த மாதிரி திரிச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 இயர் வரைக்கும் அப்படியே இருக்கும். அம்மா சொன்ன மாதிரி அப்படியே வந்து செய்யுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. உங்க எல்லாத்தையும் அடுத்த சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.